விருமன் படத்துல சங்கரோடைய மகளான அதித்தி பாடின பாட்டு செம்ம ஹிட்டா இருக்குன்னு சொல்ல முடியும். எங்க பார்த்தாலும் அதுக்கான ரீல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரவீரன் சாங் இவங்களுக்கு முன்னாடி ராஜலட்சுமி தான் பாடுற மாதிரி இருந்தது. இவங்கள நம்ம எல்லாருக்கும் சூப்பர் சிங்கர் மூலமா தெரியும். சூப்பரான சாங்ஸ் எல்லாமே பாடியிருக்காங்க. ரீசெண்டா புஷ்பா படத்துல ஒரு பாடல் பாடி ஹிட் ஆயிருக்கு. அதனால என்னவோ இந்த படத்துல இவன் அவர்கள் ஒரு வாய்ப்பு ஒண்ணு கொடுத்திருந்தாரு. ஆனா லாஸ்ட் மினிட்ல இவங்களை பாட வச்சு அந்த பாடலை இவங்க கிட்டயே சொல்லாம நீக்கிட்டு கடைசியா அதித்திய வச்சு பாட வச்சிருக்காங்க. இத கேக்குற ஆடியன்ஸ்க்கு தான் அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு ஷாக்கிங்கும் இல்லையாங்க. ஆமாங்க, இத பத்தி ராஜலட்சுமி என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு இதுல எந்த ஒரு அதிர்ச்சியும் கிடையாது. இதெல்லாம் சினிமால சகஜம்தான். அதுவும் இல்லாம ஒரு நல்ல வாய்ப்பு தான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்கிட்ட சொல்லாம பண்ணதுலயும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களும் நல்லா தான் பாடியிருக்காங்க. என்னுடைய வாய்ஸ்ல வர வேண்டிய பாடல் அதே வரிகளோட இன்னொருத்தங்களுடைய வாய்ஸ்ல வரப்போகுது. மத்தபடி இதுல எனக்கு பெரிய விஷயம் எதுவும் தெரியல. அதனால அவங்களை யாரும் தவறா விமர்சனங்கள் செய்யாதீங்க. அவங்களுக்கு வர விமர்சனங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோட ரசிகர்கள் சொல்லிதான் அதித்திய ரொம்ப தவறா விமர்சனம் பண்றாங்க. அதனால என்னோட ரசிகர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்கள விமர்சனம் செய்யறத ஸ்டாப் பண்ணுங்க. அந்த பாடல் அவங்களுடைய வாய்ஸ்லயும் நல்லா தான் வந்திருக்கு. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். சோ இத பெரிய விஷயம் ஆக்காதீங்கன்ட்டு எமோஷனலா பேசியிருக்காங்க ராஜலட்சுமி. ராஜலட்சுமி இந்த அளவுக்கு இத சின்ன விஷயம் ஆக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க கிட்ட முன்னாடி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏன்னா இவங்க சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலே கண்டிப்பா அவங்களுடைய ரசிகர்கள்கிட்ட அதை சொல்லுவாங்க, எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா இவங்க பாடின பாடல் இவங்களே பாட வேணாம்னு சொல்லி தூக்கிட்டு இவங்களுக்கும் தெரியாம தூக்குனதுக்கு அப்புறம் கூட இவங்க இந்த அளவுக்கு பொறுமையா பேசுறாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல அரசியல் இருக்குன்னு ரொம்ப நாளாவே தெரியுதுங்க. ஏன்னா ராஜலட்சுமிக்கும் நல்ல ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க இவங்க பேசின இந்த சாதுவான பேச்சு பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எஸ் பாஸ்கர் அவர்களை நம்ம எல்லாருக்கும் தெரியும். மொழி படத்துல ஒரு வித்தியாசமான நடிப்புல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்காக அவர் விருது வாங்கும் போது தன்னுடைய அப்பாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, என்னுடைய அப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தருணத்தை பார்க்கணும்னு எதிர்பார்த்து இப்ப நினைச்சிருந்தாருன்னா அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு இப்படி அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. அப்போ கலைஞரையா அவர்கள், நான் தான் உன் அப்பாவை வச்சு நீ எதுக்கு ஃபீல் பண்ற, நான் இருக்க வருத்தப்படாதுன்னு அவர் சொல்லிட்டாராம். அதுல இருந்து இப்ப வரைக்கும் கலைஞரையா அவர்களை தான் இவர் தன்னுடைய அப்பாவா சொல்லிட்டு வராரு. ஸ்னேகா பிரசனாவுடைய மகனான விகான் அவர்களுக்கு இன்னைக்கு 7வது பிறந்த நாள். இந்த 7வது பிறந்த நாளை கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேருமே எமோஷனலான மெசேஜ கன்வே பண்ணிருக்காங்க, விஷஸும் சொல்லிருக்காங்க. இந்த போட்டோவை ஷேர் பண்ண ஸ்னேகா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹாப்பி பர்த்டே மை சன்ஷைன், மை லட்டு, மை செல்லம். இப்போ உனக்கு 7வது பியூட்டிஃபுல்லான இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ எனக்கு நிறைய லவ், ஹாப்பினஸ் இது எல்லாமே கொடுத்துருக்க. யூ ஆர் த சைல்டு. உன்ன மாதிரி ஒரு மகன் கிடைக்க ஒவ்வொரு பெற்றோர்களும் கொடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கனவாவும் இதா இருக்கும். நீ எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். கண்டிப்பா உன்னை பத்தி சொல்ல வார்த்தைகளே இல்ல. ஹாப்பி பர்த்டே மை விகான் தங்கம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலான ஒரு கோட்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்கள தொடர்ந்து இவங்களுடைய கணவரான பிரசன்னாவும் ஒரு மெசேஜ் சொல்லிருக்காரு. இந்த போட்டோவை ஷேர் பண்ண பிரசன்னா என்ன சொல்லிருக்காருன்னா, டியர் பட்டப்பா, யூ கேவ் மீ எ நியூ பர்பஸ் இன் மை லைஃப். கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல அப்பாவா நான் இருப்பேன். அதே மாதிரி உன்னை ஒரு நல்ல பர்சனா உருவாக்குவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருப்பேன். நீ எப்பவுமே கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எந்த டைம்ல நான் எப்படி இருக்கேன்ட்டு. அதே மாதிரி உனக்கு நான் எந்த அளவுக்கு லவ் கொடுப்பனா என்னோட எண்ட் ஆஃப் மை லைஃப் கண்டிப்பா உனக்கு லவ் நான் கொடுப்பேன். இந்த யூனிவர்ஸ் அந்த லவ் உனக்கும் திருப்பி கொடுக்கும், எனக்கும் திருப்பி கொடுக்கும். காட் பிளஸ் யூ விகான். இப்படி ரெண்டு பேருமே எமோஷனலான கேப்ஷனோட விஷஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. இவங்களோட இந்த போஸ்ட பார்த்து நிறைய பிரபலங்களும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நாங்களும் எங்களுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குக் வித் கோமாளி தர்ஷன் ரீசெண்டா அமீர் கானை மீட் அப் பண்ணிருக்காங்க. அதை ஒரு ஹாப்பி போஸ்டோட மக்காக ஷேர் பண்ணிருக்காரு. அந்த எக்ஸ்க்ளூசிவான போட்டோஸ் உங்களுக்காக. இதை பார்த்து ரசிகர்கள் ஒருவேளை அவர் கூட படத்துல கமிட் ஆயிட்டாங்களோன்ற கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இது என்ன சர்ப்ரைஸ் ஆயிருக்க போது, நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.